வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து நம்ம பாரம்பரிய வைத்தியர் நண்பர் இருக்கார். ஸோ அவர்கிட்ட சில விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். வாங்க பேசலாம் அவர்கிட்ட. ப்ரோ வணக்கம். ப்ரோ வணக்கம். இப்போ வந்து மருந்து அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி எந்த மாதிரியான மனநிலையை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். மருந்து மருவி உந்து, எதை உந்துது? உள்ளே இருக்கிற நோயை உந்துது. ஏன் நோய் உருவாகுது? தின்ன சோத்துக்கு வேலை செய்யலை, தின்னதை கழிக்கலை. நாட்டில் அடிப்படையே பிரச்சனையாக இருக்குது. ஒருத்தரால் சாப்பிட முடியல, ஒருத்தர் சாப்பிட செரிக்க முடியல. அப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பசி இல்லை, ஒருத்தருக்கு பசிக்கிட்டே இருக்குது. அப்போ பசிங்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. உணவே மருந்து தான், ஆனால் இங்கேயே இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. சமுதாய ஏற்றத்தாழ்வு. ஆரோக்கியங்கிறது அடிப்படை மட்டுமே, ஆடம்பர தேவையில்லை என்பதை வந்து நீ கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் பணம் இருக்கவங்க மட்டும்தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும், பணம் இல்லாதவன்தான் ஆரோக்கியம்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சுத்த போய். இன்றைக்கும் கல் உடைக்கிறவங்களோ கூலி வேலை செய்கிறவங்களோ 80 வயசு வரைக்கும் எந்த மாத்திரை மருந்துக்கு போகாமல் இந்த மலையில் இன்றைக்கு வரைக்கும் ஆரோக்கியமாக இந்த மலையில் ஏறிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் எதுவும் ஆகலை, இனி ஆக போகிறதும் இல்லை. என்ன காரணம்னா, வயிற்றுக்கு சாப்பிடணும், பசிக்கு உண், தேவைக்கு உண். தேவைக்கு அதிகமில்லாமல் எதை சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? வேஸ்ட் ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்கு காலையில் பசிக்கு, உடனே சாப்பிடுங்க. உங்களுக்கு பசிக்கல, ஒரு நேரம் சேர்த்து சாப்பிட்டீங்க, ஒரு மணிக்கு பசிக்கல, 1:30 தான் பசிக்குது, 1:30 சாப்பிடுங்க. நான் 1 மணிக்கு தான் சாப்பிடுவேன் அப்படின்ன மாதிரி சாப்பிடாதீங்க. பசித்தா மட்டும்தான் சாப்பிடணும். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ மொதல் அதை சாப்பிடுங்க, அப்புறம் வந்து எது ஆரோக்கியமோ அப்புறம் தேடி சாப்பிடுங்க. ஏன்னா மனதை விட இங்கே மாமருந்து ஒன்றும் கிடையாது. சாப்பாடு வந்து மருந்தை விட, அதாவது இவங்க சொல்லுவாங்கள வந்து மனசு பாதி மருந்து பாதி தான். நான் மருந்து எடுத்துட்டேன், இவர் கொடுத்த மருந்து என்னை சரியாயிக்குன்னு நினச்சிட்டீங்கனாலே, இந்த மனசு இருக்குல்ல, மனசு மனசுன்னா ஒன்றும் இல்லைங்க, வேறு எங்கேயும் இருக்காது. அது பிரெயினோட ஒரு இன்டர்னல் கோர் தான் மனசுன்னு வச்சுங்க. நம்பிக்கை தான் மனசு. சரி நான் இந்த இடத்துக்கு போகிறேன், இது நடந்துன்னு நினைக்கிறீங்க, அது நடந்துச்சு உங்கள் சந்தோஷம், நடக்கலை, சரி அடுத்த இடம் போனால் நடக்கும், அவ்வளோதான் வாழ்க்கை. ஐயோ நான் போனால் நடக்கலையே அடக்கலையே போகணுங்கிறதெல்லாம் வந்து குழப்பவாதிகள் இருக்கும். இதுதான் கார்பரேட் பொருளை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது. 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்தது தான் எல்லா நோயும். நோய் வந்து உருவாக்கப்பட்டதை தவிர உருவாகி இல்லை. அதாவது இவங்க சொல்கிற இந்த புதுவித நோய்கள், இந்த சுகரு, ப்ரெஷரு, இந்த கொலஸ்ட்ரால், ரத்த கொதிப்புன்னு சொல்லி பல பேரில் சொல்லி மக்களை ஏமாற்றி, நீங்கள் எல்லாம் வந்து இந்த கஷ்டமான வேலைகள்லாம் செய்யக்கூடாது, இந்த வெயிலில் எல்லாம் பாடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் சுத்த போய். கெஜேன்னு ஒரு MBBS டாக்டர் இருக்கார். அவர் வந்து சிம்பிளாக சொல்லுவார் ஒரு விஷயத்த, என்னென்னா நீங்கள் என்ன தேடி வரலன்னா எனக்கு வருமானம் வராது. டாக்டர் அவர் ஒரு MBBS டாக்டர், அவரே ஓப்பனாக சொல்கிறார், கெஜே அப்படின்னு போடுங்க. டாக்டர் கெஜேன்னு போட்டிங்கன்னா அவரோட ஸ்பீச்செலாம் கேட்டிங்கன்னா நம்ம பேசினா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஏற்புடையதாக இருக்குன்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து சாதாரண சட்டை போட்டுக்கிட்டு கோட்டு சூட்டு போடலன்னு நினைக்கலாம். எது கோட்டு சூட்டு? நம்ம ஊர் பண்பாட்டும் கோட்டு சூட்டுக்கு என்ன சம்மந்தம்? சம்மந்தமே கிடையாது. அவர் சொல்கிறார், கேன்சர் பேஷண்ட் என்ன வந்து பார்க்கல, எனக்கு வருமானம் இல்லை. எனக்கு வருமானம் இல்லை, நான் பேஷண்ட்டை பார்க்கலன்னா மெடிக்கல் மாஃபியா, மெடிக்கல் மாஃபியான்னு வச்சுங்க, பெரிய மருந்து கம்பெனி ஓனர்னு வச்சுங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவனுக்கு எங்கே போயிட்டானுங்க? இல்லவே இல்லை. எத்தனை ஸ்கேன் சென்டர் இருந்துச்சு, எத்தனை ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, எத்தனை மெடிக்கல் ஷாப் இருந்துச்சு? ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது. அப்போ நோயாளிகள் பல வருடமாக திட்டம் போட்டு உருவாக்குறாங்க. ஏன் உருவாக்குறாங்க? வருமானம் வேணும்ல. இன்றைக்கி சயின்ஸ் வச்சு டெவலப் பண்ணி கம்ப்யூட்டரு, லேப்டாப்பு, பூரா தொழிலெலாம் ஆட்டோமேஷன் பண்ணியாச்சு, வேறு எப்படி தான் சம்பாதிக்கிறது? இந்த மனசங்க தான் இருக்கிறானுங்க. இவங்களுக்கு வந்துட்டு எல்லா பேரும் இப்போ ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, என்ன பயன்? ஒரு பயன் இல்லை. இது இந்த கொரோனா வைரஸு சைனா ஊகான் லேபில் தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் வந்து எல்லா ஆதாரத்துக்கும் தகவல் வந்துச்சு. சைனாவில் டெத்தே இல்லை. ஆனால் இந்தியா மாதிரி இருக்கிற பல நாடுகளில் வந்துட்டு உயிர் பயம் ஊற்றி நோய் வந்து சாவனை விட நோய் வந்து செத்து விடுவோமோ என்று நினச்சி நினச்சி டெய்லியும் சாகரம் தான் அதிகம். ஆக நோயை விட கொடிய நோய் எதுனா மனநோய்.
தீர்க்கவே முடியாத கொடிய நோய் வந்து மனநோய். மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்கலான்னு யார் சொல்கிறாரு? அகத்தியர் சொல்கிறார். மனசு செம்மையாயிருச்சு அப்படின்னா என்ன? அதாவது பார்த்தீங்கன்னா கஷ்டங்களை தூக்கி சுமக்கிறதுங்க. கஷ்டம் வந்துருச்சு, அதை எப்படி சால்வ் பண்ணணும்? அதாவது வாழ்க்கையில் வந்து பிரச்சனையுமே பேசாதீங்க, பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பேசணும். அப்படின்னா தான் பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும். கஷ்டமாக இருக்குது, துக்கமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கஷ்டத்துலேருந்து எப்படி வெளியே வர்றது, எப்படி நம்ம வந்து நல்லா வாழ்கிறது, நம்ம புள்ள ஊட்டியிலே காப்பாற்றுறது, இந்த நடிகர் நடிகைகளை ஃபாலோ பண்ணிட்டு அவனுக்கு கொடி கொடுக்கிறது, இவனுக்கு கொடி கொடுக்குறது, அந்த வேலையை கொடுங்க. முத உங்களுக்கு நீங்கள் முக்கியம், அதுக்கு முன்னாடி இந்த உடம்பு முக்கியம், உயிர் முக்கியம், இதை மட்டும் கவனிங்க. அப்புறம் வந்து ஆன்மா சக்கரா யோகா இல்லை போய் இந்த இவனை மாதிரி இந்த ஜக்கி மாதிரி இருக்கிற பயில்கிட்ட போய் ஏமாந்து 2 லட்சம் ரூபா கொடுத்தாங்கன்னா நான் முக்தி தரேன் யோகம் தரேன் அப்படிலாம் எவனும் எவனுக்கும் பிச்சை போட முடியாது. 1 கோடி ரூபா வச்சிருந்தில்ல, 1,00,000 கோடி வச்சிருந்த ஆப்பிள் ஓனர் கேன்சர் வந்து செத்து தான் போனார். நல்லா ஏமாச்சுங்க. விவேகானந்தர் செத்தான் போனார். அப்படிலாம் வந்து சாவா மரணமில்ல பெருவாழ்வு கிடச்சிரும், நம்ம போய் அதை செஞ்சதில் கிடச்சோன்னா அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. பாவம் பண்ணாதீங்க, அடுத்தவனுக்கு கெடுதல் பண்ணாதீங்க. நீங்கள் நல்லா இருங்க, உங்கள் உடம்பு நல்லா வச்சுங்க. உடம்பு தான் கோயில், அதில் வாழ்கிறவங்க ஆன்மா தான் தெய்வம்.